அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் திருநாமம் போற்றியவனாக துவக்கம் செய்கின்றோம். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாமினை பதிலை எதிர்பார்த்து கூறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் அனைத்து மக்களுக்கும் உணவு என்பது அடிப்படை உரிமை. அந்த அடிப்படை உரிமை எல்லா மனிதர்களுக்கும் போய் சேர்ந்திருக்கிறதா? எல்லா மனிதர்களும் பசி இல்லாமல் உணவை சாப்பிட்டு வாழ்கிறார்களா என்று சொன்னால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு உலகத்திலே சுமார் 81 கோடி மக்கள் பசி பட்டினியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலக மக்கள் தொகையிலே 11% பேர் அன்றாடம் பசியிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே பசி பட்டினியால் அதிகமாக இறப்பவர்கள், அதிகமாக மௌத்தாகக்கூடியவர்கள் பெண்களே என்று ஒரு ஆய்வு சொல்லிக் கொண்டிருக்கிறது. உணவு இல்லாமல் பசி பட்டினியோடு இந்த உலகத்திலே அதிகமாக இறக்கக்கூடியவர்கள், அதிகமாக மௌத்தாகக்கூடியவர்கள் உலகத்திலே 60% பேர் பெண்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. உலகத்திலே 50% குழந்தைகள் சரியான உணவு இல்லாமல் பசி பட்டினியோடு அவர்கள் இறந்து கொண்டிருப்பதாகவும் ஒரு புள்ளி விவரம் சொல்லி காட்டியிருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் நமக்கு அதிர்ச்சியை தருகிறது. காச நோயை விட, எய்ட்ஸ் நோயை விட, கேன்சர் நோயை விட அதிகமாக மக்கள் பசி பட்டினியால் தான் இந்த உலகத்திலே மௌத்தாகி கொண்டிருக்கிறார்கள், இறந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்கிறார்கள். ஆக இந்த உலகத்திலே பசி பட்டினி இல்லாமல் மக்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் ஒரு 3 தீர்வுகளை, திட்டங்களை அழகாக சொல்லி காட்டியிருக்கின்றன. முதலாவதாக, வீண் விரயங்களை நாம் தவிர்க்க வேண்டும். அல்லாஹு திருமறை குர்ஆனிலே சூரத்துல் அஹ்ராஃபினுடைய 31 வசனத்தில் இப்படி சொல்கிறான், குலு வஸ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். மனிதர்களே, சாப்பிடுங்கள், குடியுங்கள், ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள். வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று அல் குர்ஆன் எச்சரிக்கை செய்கிறது. இந்த வசனத்தின்படி நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் ஹலாலான பொருட்களை சாப்பிடலாம், குடிக்கலாம், அது தவறு கிடையாது. ஆனால் அதை வீணடிக்கக்கூடாது. அளவுக்கு அதிகமாக சமைத்து அதை கொட்டக்கூடாது. அளவுக்கு அதிகமாக பானங்களை, ஜூஸுகளை வாங்கி வைத்து கொண்டு அதை வீணடிக்கக்கூடாது. இப்படிப்பட்ட இந்த செயல்களை அல்லாஹு வெறுக்கிறான், அல்லாஹு நேசிப்பதில்லை என்று அல் குர்ஆன் எச்சரிக்கிறது. நம்ம இந்தியாவுடைய எக்கனாமிஸ்ட், பொருளாதார நிபுணர் அமர்த்தியா சென் அவர்கள் நோபல் பரிசு பெற்றார்கள். உலகத்திலே யாரெல்லாம் சாதனை செய்கின்றார்களோ அவர்களை சிறப்பிக்கும் முகமாக நோபல் பரிசு கொடுக்கப்படுகிறது. நம்முடைய இந்தியாவிலே சிலர்கள் தான் நோபல் பரிசு வாங்கியிருக்கிறார்கள். அமர்த்தியா சென் என்று சொல்லக்கூடிய மேற்கு வங்கத்தை சார்ந்தவர், பொருளாதாரத்தை ஆராய்ச்சி செய்து இந்த தேசத்தை பசியில்லா தேசமாக உருவாக்க வேண்டும், பொருளாதாரத்தை ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்று ஆய்வு செய்து அதற்கான கட்டுரைகளை வழங்கி நோபல் பரிசு பெற்றவர். அவரிடத்தில் கேட்கிறார்கள், பொருளாதார வளர்ச்சிக்கு, மக்களுடைய பசியை போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவர் ஒரே வார்த்தையிலே சொல்லி காட்டினார், பணக்கார வீடுகளிலும் பணக்கார நாடுகளிலும் வீண் விரயம் தவிர்க்கப்பட வேண்டும். இந்த நிலை உருவாகிவிட்டால், இவர்கள் சீராக ஆகிவிட்டால் மக்களிடத்திலே பசியை ஒழித்து விடலாம் என்று அழகாக சொல்லி காட்டினார். இன்றைக்கு உலகத்திலே 117 நாடுகள் வறுமை நாடுகளாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன, பசி பட்டினி உள்ள நாடுகளாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. நம்ம திருநாட்டுக்கு 8வது இடம் தெரியுங்களா? 102வது இடம் வறுமையில் இருக்குது, 102வது இடம். இலங்கைக்கு 66வது இடம், மியான்மருக்கு 69வது இடம். சிறிய நாடுகள், இந்த நாடுகளை விட இந்தியா பின்தங்கி இருக்கிறது.
வறுமையிலே. பசி பட்டினியிலே 102 இடத்தை பெற்று பொருளாதார வளர்ச்சியிலே பின்தங்கி இருக்கிறது நம்முடைய திருநாடு. நாம் இந்த பொருளாதாரத்தை நாம் உயர்த்தி கொண்டு வர வேண்டும் சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு தமிழ் கவிஞன் அழகாக சொல்லி காட்டினான். தனி மனிதனுக்கு உணவு இல்லை என்று சொன்னால் இந்த ஜெகத்தினை அழிப்போம் என்று உரக்க சொன்னான். அப்போ எல்லோருக்கும் உணவு வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? வீண் விரயங்களை தவிர்த்து பசியுள்ளவர்களுக்கு போய் உணவை சேர்க்க வேண்டும். நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மேலப்பாளையம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர், அந்த ஊரிலே பசியில்லாம் மேலப்பாளையம் என்று ஒரு இயக்கம் இயங்குகிறது. அந்த இயக்கத்தினர்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களை, யாரெல்லாம் பசி பட்டினி இருக்கிறார்களோ அவர்களுக்கு போய் சேரக்கூடிய உணவுகளை கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான உணவுகளை அவர்கள் போய் தினமும் அவர்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய தமிழகத்திலே மஸ்ஜித் சேவை குழு என்று ஒரு இயக்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், மஸ்ஜித் சேவை குழு என்று. நம்ம பெரிய பள்ளியாசல்ல, ஆசாத் நகரில், அம்மா பாளையத்தில், தமிழகத்தினுடைய பல ஊர்களிலே இருக்கிறது சேவைக்குழு. அதன் மூலமாக மாதந்தோறும் ஏழை மக்களுக்கு மளிகைப் பொருட்களை போய் கொடுக்கிறார்கள், நோயாளிகளுக்கு மருந்து கொடுக்கிறார்கள், ஏழைகளுக்கு தேவையான பண உதவி செய்கிறார்கள். இப்படி இந்த இயக்கங்கள் மூலமாக இன்றைக்கு தமிழகத்திலே ஓரளவுக்கு பசி நீக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் முக்கியமான ஒன்று என்னவென்று சொன்னால், கோயம்புத்தூரிலே ஒரு தனி மனிதர், கோயம்புத்தூரில் ஒரு தனி மனிதர் ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய அளவுக்கு மக்களுடைய பசியை போக்கி கொண்டிருக்கிறார். கோயம்புத்தூரிலே சிங்காநல்லூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரிலே வி சுப்பிரமணியன் என்று சொல்லக்கூடியவர், அவர் தன்னுடைய மனைவியினுடைய பெயரிலே சாந்தி கேஷியல் சர்வீஸ் என்று ஒரு பெயரை வைத்து தன்னுடைய மனைவியுடைய பெயரிலே ஒரு உணவகத்தை ஆரம்பித்து தினமும் 3000 பேருக்கு உணவு கொடுத்து கொண்டிருக்கிறார். குறைந்த விலையிலே மதிய சாப்பாடு 20 ரூபா, காலை நாஸ்டா காலை உணவு 5 ரூபாலிருந்து 15 ரூபா, அதனுடைய தரம் இருக்கிறது. அதை பற்றி சொல்கிறார்கள், பெரிய பெரிய ஹோட்டல்கள் தயாரிக்கக்கூடிய அளவுக்கு கமகம என்று மணக்கக்கூடிய அளவுக்கு உயர்தரமான தரம். இதனால் அங்கே என்ன நடக்கிறது தெரியுமா? வாடகைக்கு வீடு கிடைப்பதில்லை. நிறைய பேர் அங்கே போயிடலான்னு போகிறாங்க, வாடகைக்கு வீடு கிடைக்க மாட்டேங்குது. ஏ, போனால் தினமும் என்ன செய்யலாம், அந்த ஹோட்டல் நம்ம பயன்படுத்தலாம். இது மாத்திரமல்ல, அவர் பெரிய செல்வந்தர், அவர் மெடிக்கல் வைத்திருக்கிறார். மெடிக்கலில் யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு 30% தள்ளுபடி. அதுபோன்று கல்வி கூடங்கள் வைத்திருக்கிறார். தமிழகத்தில் முத முத பிணங்களே எரியூட்டு மிஷினை கொண்டு வந்தது அவர் தான். அதற்கு சார்ஜ் 1000 ரூபா. பிணங்களை ஒன்று புதைக்கிறாங்க அல்லது எரிக்கிறாங்க. இப்போ கம்ப்யூட்டர் மிஷினில் வச்சு பிணங்கள் என்ன செய்கிறாங்க, எரிக்கிறாங்க. ஒரு காமன் நேரத்தில் வேலை முடிஞ்சிடும். உள்ளே நீங்கள் பிண ஜனாசாவை உள்ளே விட்டால் கடக் கடக் கடக்குன்னு ஒரு 10 சத்தம் வரும். கொஞ்ச நேரத்தில் ஒரு அரைக்கலை சாம்பை வந்து உழுவோம், அரைக்கலை சாம்பை வெளியே வந்து உழுவோம், அதை பொட்டரமாக மடித்து கொடுத்துருவாங்க, போங்கடா அப்போ இப்போ எல்லாம் பல் வளர்க்குங்கடா அப்படின்னு. இதே உங்கள் அப்பா அப்படி. அந்த அளவுக்கு மனித வாழ்க்கை சுருங்கி விட்டது. ஒரு 100 கிலோ 150 கிலோ இருந்த மனிதன் அவனுடைய இறுதியில் அவனுடைய சாம்பல் எவ்வளோங்க, வெறும் அரைக்கலை தான். ஆக அந்த பி சுப்பிரமணியன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு தனி மனிதன் பல்வேறு சேவைகளை செய்து கொண்டே இருக்கிறார். கடந்த டிசம்பர் 10 அவர் இறந்து விட்டார். அந்த நேரத்தில் பார்த்து டிவி நடிகையினுடைய தற்கொலை, டிவி நடிகையினுடைய தற்கொலை, அந்த செய்திகளை எல்லாம் போட்டு போட்டு இவரை மறந்துட்டான். இவர் வாழுகின்றவளும் அப்படித்தான் வாழ்ந்தார். தன்னுடைய முகத்தை யாரிடத்திலையும் அவர் காட்டவில்லை. இவ்வளவு பெரிய சேவை செய்கிறாரு, தினமும் 3000 பேருக்கு உணவு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் விளம்பர விரும்ப மாட்டார். அவர் தன் அடையாளத்தை யாரிடத்திலையும் காட்ட மாட்டார். எந்த ஊடகத்துக்கும் முகத்தை காட்டவில்லை, எந்த டிவிக்கும் முகத்தை காட்டவில்லை. அந்த அளவுக்கு ஒரு இஹ்லாஸாக அல்லாஹ் அவர் மன தூய்மையோடு செய்திருக்கார். ஒரு காஃபிர் தான், ஆனால் மன தூய்மையோடு செஞ்சுருக்கார். அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பாடம் பெற வேண்டும். இன்றைக்கி ஒரு சின்ன உதவி செய்தால் கூட நம்ம பேர் வேணும்னு நினைக்கிறோம். ஒரு சின்ன உதவி செஞ்சால் கூட நம்முடைய பேர் விழாவிலே சொல்லப்பட வேண்டும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த ஒரு தனி மனிதர் தன்னுடைய செல்வங்களையெல்லாம் மக்களுக்காக வேண்டி பாகுபாடு இன்றி இன்று வரைக்கும் வழங்கி கொண்டிருக்கிறார்.
இப்படிப்பட்ட ஒரு நிலை ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்துவிட்டால் இந்த உலகத்திலே நாம் ஓரளவுக்கு பசியை போக்கி விடலாம். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், ஐயுல் இஸ்லாமி ஹைருன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய திருத்தூதரே, இஸ்லாத்திலே அமல்களிலேயே சிறந்த அமல் எது? அருமையான கேள்வி. அமல்களிலேயே சிறந்த அமல் எது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துத்இமு தஆம, மற்றவர்களுக்கு நீ உணவளிப்பது என்று சொல்லி காட்டினான். அப்ப மற்றவர்களுக்கு உணவளிப்பது என்பது ஒரு சதக்கா, ஒரு தர்மம். அந்த தர்மம் தான் நீ செய்யக்கூடிய அமல்களிலேயே சிறந்தது என்று சொல்லி காட்டினான். வெளிநாடுகளில் பார்க்கலாம், சிங்கப்பூர், மலேசியாவில் ஜும்மாத்துலட்டு போகும்போது எல்லாத்துக்குமே உணவு கொடுப்பாங்க, பொட்டணத்தில் உணவு கொடுப்பாங்க, அதில் தண்ணி பாட்டில் இருக்கும், ஒரு ஆப்பிள் இருக்கும். அப்போ நிறைய உணவு தர்மங்கள் செய்கிறாங்க. நம்ம இந்தியாவில் ஒன்றையுமே காணாம், ஒரு தண்ணி கூட ஒழுங்காக நம்ம இன்றைக்கி வந்து சாப்பிட முடியவில்லை. அப்போ உணவு தர்மங்கள் என்பது நாம் அதிகமாக முன்னெடுக்க வேண்டும். தராவிய தொழுவு போனால் தொழுவு முடிஞ்சு வெளியே வரும்போது சாப்பாடு கொடுப்பாங்க, எல்லாத்துக்கும் சாப்பாடு, அங்கேயே உட்காந்து சாப்பிடாமல் சில வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆக உணவு தர்மம் என்பது இன்றைக்கி விடுபட்டு விட்டது. உணவு தர்மத்தை நாம் மீண்டும் கையில் எடுக்க வேண்டும். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீஸில் இப்படி பேசுவார்கள், ஹியாருக்கும் மனா தாமத்தாம், உங்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? மற்றவர்களுக்கு உணவு வழங்கக்கூடியவர் என்று சொல்லி காட்டினார்கள் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, மற்றவர்களுக்கு நாம் உணவு வழங்குகின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு அறியாத புறத்திலிருந்து செல்வத்தை போய் சேர்க்கிறான், செல்வத்தை கொடுக்குறான். ஹிஜ்ரி 219 அஹ்மது பின் மிஸ்கீன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் வாழ்ந்தார். ஈராக்கில் இருக்கக்கூடிய பஸ்ரா நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார். திடீர்னு வியாபாரத்தில் நஷ்டம், திடீர்னு வியாபாரத்தில் நஷ்டமாயிடுச்சு. அவர் நினைக்கிறாரு, நம்ம வீட்டை வித்துடலாம் அப்படின்ட்டு, நம்ம வீட்டை வித்துடலாம். அபு நசுர் என்று சொல்லக்கூடிய ஒரு நண்பரிடத்தில் போய் சொல்கிறார், எனக்கு இப்போ செலவுக்கே கஷ்டமாக இருக்கிறது, என் வீடை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள் என்று. அபு நசுர் சொன்னார், வேண்டாம், வீடு விற்க வேண்டாம், உனக்கு நான் செலவுக்கு காசு தருகிறேன், உன்ன உணவு தருகிறேன் என்று சில திருகங்களையும் சில உணவுகளையும் ரெண்டு ரொட்டியும் சில திருகங்களையும் கொடுக்குறார். அதை வாங்கிட்டு அஹ்மது மிஸ்கீன் என்று சொல்லக்கூடியவர் வந்து கொண்டே இருக்கிறார். வரக்கூடிய வழியிலே ஒரு ஏழை பெண் குழந்தையை தோளிலே சுமந்து கொண்டு நெஞ்சிலே சுமந்து கொண்டு வந்து யாசிக்கிறாள். உதவி செய்யுங்க, பசியாக இருக்கு. பார்த்தாரு, நம்மளை விட இந்த பெண்ணு ரொம்ப தேவையுள்ளவங்களாக இருக்காங்கன்னு சொல்லி அதை வாங்கிட்டு வந்த அந்த காசையும் வாங்கிட்டு வந்த அந்த ரெண்டு ரொட்டியும் அந்த பெண்மணியிட்ட கொடுத்துட்டார். கொடுத்துட்டு ஒரு சுவற்றுக்கு கீழே உட்கார்ந்து தேம்பி தேம்பி அழுகிறார், யா அல்லாஹ், என்னுடைய சிரமத்தை நீக்குவதற்காக வேண்டி ஒரு ஒரு மூலமாக ரொட்டியும் காசும் கொடுத்த, இடையிலேயே உன்னுடைய அடியாரை அனுப்பிச்சு நீ பறித்து கொண்டாயே, இது என்ன? உன்னுடைய திருவடியாளர் என்ன என்று அவர் அங்கலாய்த்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே அதே நண்பர் அபு நஸ்ர் அவர்கள் இன்னொரு மனிதனோடு வருகின்றார், வந்து அஸ்ஸலாமு அலைக்கிறார். சரி, வீட்டத்தை வாங்க போகிறார் வரைக்கும், அதனால் நம்ம வீட்டை கொடுத்துடலான்னு சொல்லி சந்தோஷமாக எழுந்து நிற்கிறார். கண்ணெல்லாம் தொடச்சிட்டு சந்தோஷமாக எழுந்து நிற்கிறார். எழுந்து நின்றோன்னே அப்போ அந்த நண்பர் சொல்கிறார், உங்களை பார்ப்பதற்காக வேண்டி ஹுராசா நாட்டிலிருந்து இவர் வந்திருக்கார். எதற்கு வந்திருக்கா தெரியுமா? 30 முன்னாடி உங்களுடைய தகப்பன் இவரிடத்தில் வியாபாரத்துக்காக நீ பணம் கொடுத்துருந்தார், வியாபாரத்துக்காக நீ பணம் கொடுத்துருந்தார். இன்னைக்கு 100,000 அது பெருகி இருக்கிறது, 100,000 லாபம் அடைந்திருக்கிறது. அதை உங்களிடத்திலே ஒப்படைப்பதற்காக நீ வந்திருக்கிறார். இதோ பிடித்து கொள்ளுங்க 100,000 திருகத்தை என்று கொடுத்த பொழுது அப்படி வானத்தை பார்க்கிறாரு, அல்லாஹ், நான் கொடுத்த தர்மத்திற்கு பண்பணம் தான் நீ கொடுத்துட்டிய, 100,000 நான் எப்பொழுது சம்பாதிப்பது, எங்கே போய் சம்பாதிப்பது, திடீரென்று கொடுத்து விட்டா என்று அவருக்கு தலகால் புரியலை. பிறகு கடைத்தெருவுக்கு சென்று ஆடைகளை வாங்கினார், உணவுகளை வாங்கினார், பாத்திரங்களை வாங்கினார், அத்தனையும் வாங்கினார். அவருடைய குடும்ப வறுமை நீங்கி போனார். அருமையானவர்களே, அப்போ நாம் அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த உணவு தர்மத்தின் மூலமாக அல்லாஹ் நாம் நினைக்காத புறத்திலிருந்து நம்மை செல்வந்தராக மாற்றுகிறான். திடீர் பணக்காரனாக அல்லாஹ் நம்மை உதிக்க செய்கிறான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனால் தான் சொல்லி காட்டினார்கள், தாமுல் வாஹிதி எக்ஸில் இஸ்னை வ தாமுல் இஸ்னை எக்ஸில் சலாசா வ தாமுல் சலாசத்து எக்ஸில் அர்பா வ தாமுல் அர்பாத் எக்ஸில் சமானியா. பெருமானார் சொன்னார்கள், ஒருவருடைய உணவு இருவருக்கு போதுமானது, அதை ரெண்டு பேர் சாப்பிடுங்க. இருவருடைய உணவு மூன்று பேருக்கு போதுமானது,
அதை மூணு பேர் இன்னொருத்தரை சேர்த்து சாப்பிடுங்க. மூன்று பேருடைய உணவு நாலு பேருக்கு போதுமானது. நாலு பேர் சாப்பிடுங்க. நாலு பேருடைய உணவு இருக்கா, எட்டு பேர் அதை சாப்பிடுங்கள் என்று எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மற்றவர்களுடைய பசியை போக்குவதற்கு முயற்சி செய்வதற்கு உங்களிடத்திலே பகிர்வு மனப்பான்மை இருக்க வேண்டும். டிவைட் மனப்பான்மை, அடுத்தவங்களுக்கு நம்ம பகிர்ந்தளிக்கணும் என்ற அந்த மனப்பான்மையை உருவாக்க வேண்டும் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். நமக்கு நமக்கு என்று நாம் தடுத்து வைத்தால் அது நமக்கே இல்லாமல் போய்விடும். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சூரத்துல் கலமிலே ஒரு அழகிய வரலாறை சொல்கிறான். யமன் நாட்டிலே வாழ்ந்த அந்தாக்கியா என்ற கூட்டத்தினர்கள் நிறைய தோட்டங்கள் வைத்திருந்தாங்க. அதில் எல்லாம் பல வகையான விளைச்சல்கள், பேரிச்சம்பழம், கோதுமை, பல வகையான விளைச்சல்கள். அந்த கூட்டத்தார்களே சிலருக்கு குறுகிய மனப்பான்மை, குறுகிய மனப்பான்மை. அறுவடை காலத்தில் ஏழைகள்லாம் வந்து நம்மளை வந்து யாசகம் கேட்க உதவி கேட்குறாங்க, அவர்களுக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது. எனவே நாம் அறுவடை காலங்களே பகலிலே வைக்கக்கூடாது, இரவிலேயே அறுவடை பண்ணிடணும், அப்போத்தான் மிஸ்கின்கள் வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு கெட்ட எண்ணத்தோடு அந்த கூட்டத்தார்கள் அறுவடை காலத்திலே இரவோடு இரவாக செல்கின்றார்கள். அவருடைய தோட்டமெல்லாம் தீப்பிடித்து எரிகிறது. சுப்ஹானல்லாஹ், தீப்பிடித்து எரிகிறது. அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள், இடம் மாறி வந்து விட்டோமா என்று. பிறகு அவர்களே ஒரு மூத்தவர் சொல்கின்றார், இல்லை இல்லை, நம்ம தோட்டங்கள் தான் தீப்பிடிச்சு எரியுது. காலையிலே பார்க்கிறார்கள் அவருடைய தோட்டங்கள் எல்லாம். அல்லாஹ் சொல்கிறான், கருத்த சாம்பலை போன்று மாறியது என்று அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். இப்போ கெட்ட எண்ணத்தின் காரணமாக யாருக்கும் கொடுக்கக்கூடாது, ஏழைகளை விரட்டி அடிக்க வேண்டும், அவர்களுக்கு தெரியாமல் போய் நம்ம அறுவடை செஞ்சு அனைத்தையும் நாமே பயன்படுத்த வேண்டும் நினைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அந்த பொருளையே இல்லாமல் ஆக்கி விடுகிறான். உள்ளதும் மாறி போகிறது, உள்ளதும் கிடைக்காமல் போகிறது என்று அல்லாஹ் அந்த சூறாவிலே இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு, நீங்கள் ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் கவனியுங்கள், நீங்கள் உணவு கொடுக்க முடியவில்லையா, மற்றவர்களை தூண்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மற்றவங்களை ஏவுங்க, இவருக்கு நீங்கள் உணவு கொடுங்க அப்படின்னு, மற்றவங்களுக்கு நீங்கள் ஷஃபாயத்து செய்யுங்க, பரிந்துரை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறான். எனவே அருமையானவர்களே, எல்லோருக்கும் உணவளிக்கக்கூடிய விவசாயிகள் இன்றைக்கு நடுத்தருவில் நின்று கொண்டிருக்கிறார். டெல்லியிலே அதுபோன்று பல மாநிலங்களிலே நம்முடைய சேலத்திலே கூட நடுத்தருவில் இன்று விவசாயிகள் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். விவசாயத்தின் மூலமாக நம்ம அனைவருக்கும் உணவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாட்டிலே மக்கள் சிரிப்பாக செழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் விவசாயம்தான். எப்படி விவசாயம் பச்சை பசேரென்று இருக்கிறதோ அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையும் பசுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு விவசாயம் என்பது முக்கியம். அப்படிப்பட்ட விவசாயத்தின் மூலமாகத்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அத்தனை உயிரினங்களுக்கும் உணவு கொடுத்துருக்கான். மனுஷனுக்கு மட்டுமல்ல, மனுஷன் விவசாயத்தை வீட்டுக்கு கொண்டு வந்தால் அவன் சாப்பிட்றான், விவசாயம் அதனுடைய நிலத்தில் இருக்கின்றது எல்லா உயிரினங்களும் சாப்பிடுது. ஆக இந்த உலகத்திலே உயிரினங்கள் வாழ்வதற்கு விவசாயம் என்பது அவசியமானது. அப்படிப்பட்ட அந்த விவசாயிகளுடைய அந்த அறப்போராட்டத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வெற்றியாக ஆக்குவாராக. அந்த விவசாயத்தின் மூலமாக விளையக்கூடிய உணவுகளை இந்த நாட்டிலே பரவ செய்து பசியில்லா உலகமாக இந்த நாட்டை அல்லாஹ் ஆக்குவானாக. பசித்தவர்களே இல்லாத அளவுக்கு நம் மூலமாக அல்லாஹ் மற்றவர்களுக்கு ரிஸ்க் அளிக்கக்கூடிய அளவுக்குரிய தகுதியே அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துருவானாக. வாஹிரு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.